பல சகாபாக்கள் முருத்ததா இருப்பாங்களா, பல சகாபாக்கள் முருத்ததா இருப்பாங்களா, அது யாரு நமக்கு தெரியாதா. இப்படியெல்லாம் சகாபாக்களை பேசி கேவலப்படுத்தி அவதூறு சொல்லி கொண்டிருக்கிறாரு சகோதரர் பிஜே. முருத்ததுன்னு சொல்லிட்டாங்க சகாபாக்களை, அப்படி வந்துகிட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்கன்னு இருக்காங்களான்றாங்க. முருத்ததுன்ட்டாங்க சகாபாக்கள், சில பேர் முருத்ததாயிட்டாங்களாம். தொந்தகருதா சொன்னாரு பிஜே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மறுமையில ஹவுலுல் கௌசர் தடாகத்துல தண்ணீர் புகட்டும் பொழுது சில பேரை மலக்குமாரில் அடிச்சு விரட்டுவாங்க, அசுஹாபி அசுஹாபி என்று நான் சொல்வேன், அவர்கள் உங்களுக்கு பத்தி உங்களுக்கு தெரியாது, நீ இருந்த வரைக்கும் கரெக்டா இருந்தாங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்க முருத்ததா மாறிவிட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மலக்குமார்களால் அறிவிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை தானே சொன்னாரு பிஜே. இதுல என்னத்த பொய் இருந்துச்சு, என்ன சகாபாக்கள் நாங்க இழிவுபடுத்திட்டோம், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இழிவுபடுத்தாங்கன்னு சொல்லு, எவ்வளவு பெரிய பொய் அபானன் பாருங்க, தூண்டி விடுற வேலை. நாங்க கேள்வி கேட்டமே, நீ பாரதூரமா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மேல இட்டு கட்டினீங்களா இல்லையா, அதை விட கேவலமா. ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வந்து யா எந்த ஒரு அந்நிய ஆம்பளிட்ட பேச விரும்பினாலும் தன்னுடைய சகோதரியுடைய பிள்ளைகளிடத்துல பால் குடிக்க அனுப்பி விட்டுருவாங்க, அவங்களும் பால் கொடுப்பாங்க. அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஆம்பளைங்களோட அந்நிய ஆம்பளையோட தனியா உட்கார்ந்து பேசுவாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய ஒழுக்கத்துல கை வைத்த அயோக்கியத்தனம் செய்து விட்டு பேச்ச பாருங்களேன், நாங்க சகாபாக்களை இழிவுபடுத்தி விட்டோம், பிஜே இழிவுபடுத்தி விட்டார் என்று பேசுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய வடிகட்டிய தில்லு முள்ளு. அப்ப இதெல்லாம் மறைத்து விட்டால் தப்புச்சலாம் நினைக்கிறீங்களா, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. பிஜே மட்டும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டா கோபம் பொத்துக்கு வருது, அதுக்கு பதில் சொல்லணுங்கிற வெறி வருது. பிஜே மட்டும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டா கோபம் பொத்துக்கு வருது, அதுக்கு பதில் சொல்லணுங்கிற வெறி வருது. உங்களை பத்தி ஒண்ணு சொன்னோன்னு பொத்துக்கிட்டு வருதுல்ல இசாம், வந்து நீங்க பண்ண அந்த பொருளாதார மோசடியை வந்து எடுத்து விட்டவனுமே துடுதுடிச்சு போய் ஆஹா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்களே, மண்டவாளத்துல ஏத்திடுவாங்களே அப்படின்னு சொல்லி துடிப்பு துடிச்சுக்கிட்டு அரை மணி நேரம் விளக்கம் தெரிஞ்சுச்சுல. உங்களை பத்தி ஒண்ணு சொன்னோட பொத்துக்கிட்டு வந்துச்சு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு மேல அவதூறு சொன்னீங்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இப்படித்தான் எந்த ஆம்பளையா இருந்தாலும் அப்படி வந்துகிட்டு பால் குடிக்க அனுப்பிட்டு தனியா உட்காந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவதூறு சொன்னீங்களே, இது சரியானு கேட்கும்போது அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதுதானே. உங்களுக்கு நான் மட்டும் பொத்துக்கிட்டு வருது, ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னா மட்டும் அது பதில் சொல்ல மாட்டீங்களா, பதில் சொல்லுங்க. இப்பயாவது பொத்துக்கிட்டு வருதான்னு பாப்போம், உண்மையிலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மேல நீங்க சொன்ன அந்த அவதூறுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும், சொல்லுங்க பாப்போம்.